தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையுடன் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆலோசனைக் கூட்டமானது தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. அதற்கு பிறகு அவரின் செய்தியாளர் சந்திப்பை தற்போது பார்த்தோம். கூடிய விரைவில் தர்மம் வெல்லும் என்று ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கூடுதல் விவரங்களை பதிவு செய்வதற்காக செய்தியாளர் சிவா இணைந்திருக்கிறார். வணக்கம் சிவா, இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. சஞ்சனா, முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்துடன் பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை சுமார் 45 நிமிடங்கள் அவருடன் சந்தித்து ஆலோசனை நடத்தியிருந்தார். இந்த ஆலோசனை கூடதற்கு பிறகு அண்ணாமலை தனியாக செய்தியாளர் சந்திப்பு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நிலையில தற்போது முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பேரறிஞர் அண்ணாவினுடைய நினைவிடத்தில் நேரடியாக அஞ்சலி செலுத்துவ தற்போது புறப்படும் போது செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது கூடிய விரைவில் தர்மம் வெல்லும் என்ற ஒரு கருத்தினை அவர் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து அதிமுகவிலிருந்து அவர் பிரிந்து சென்ற காலத்திலிருந்து தர்ம யுத்தம் தொடங்கி அதிமுகவில் பல்வேறு பிரச்சனைகளை தொடங்கி வைத்தவரே அவர்தான் என்ற ஒரு கருத்து சமூகத்தில் பேசப்பட்டு வரக்கூடிய ஒரு நிலையில தொடர்ச்சியாக அவர் தர்மம் தொடர்ந்து வெல்லும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் தன்னுடைய பிரச்சாரத்தை அவர் தொடங்கி இருக்கிறார். ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் அண்ணாமலை பேசும்போது அவருடைய வேட்பாளராக முன்னிறுத்திருக்கக்கூடிய செந்தில்நாதனை திரும்ப பெறுவதற்கான முயற்சிகளில் அவர் ஈடுபட்டதாகவே தகவல்கள் வெளியானது. இந்த நிலையில இவர்கள் மூவருடனான சந்திப்பினுடைய நோக்கம் என்ன என்பது தொடர்பாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திடம் கேட்கும் போது இது தொடர்பான கருத்துக்களை அடுத்த ஒரு மணி நேரத்தில் தான் தெரிவிப்பேன் என்றும் இருப்பினும் கூடிய விரைவில் தர்மம் வெல்லும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதிமுக இணைய வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவில் இருக்கக்கூடிய இடைக்கால பொதுச் செயலராக இருக்கக்கூடிய எடப்பாடி கே பழனிசாமி தன்னை சந்தித்து இந்த தேர்தலில் இருக்கக்கூடிய ஏ படிவம் பி படிவம் ஆகிய இந்த இரண்டு படிவங்களிலும் தன்னிடம் கையெழுத்து கேட்டால் நான் போடுவதற்கு தயாராக இருக்கிறேன் என்ற ஒரு நிலைப்பாட்டிலும் இருக்கிறார். இந்த நிலையில்தான் அவர் இந்த கருத்தினை கூறியிருப்பது அதிமுகவினுடைய இணைப்புக்கு மேலும் ஒரு பாலத்தை அவர் ஏற்படுத்துகிறார் என்ற ஒரு நிலைப்பாடாகவே இந்த நிலைப்பாடு பார்க்கப்படுகிறது. எனவே அவர் சொல்லியிருக்கக்கூடிய இந்த கருத்து மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. சஞ்சனா சிவா, விவரங்களுக்கு நன்றி.